ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கீர்த்தி பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹேரை நேச்சுரலாக எப்படி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது, வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பாயில்டு ரைஸ் தேவை, வேக வச்ச அரிசி, நெக்ஸ்ட்டு வெந்தயம் தேவை, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்குல்ல அது கொஞ்சோண்டு வேணும். முன்னாடி நாளே சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்குள்ள அதை எடுத்து வச்சுக்கலாம். அது யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹேருக்கு ரொம்பவே அது நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது டேண்டஃப்லாம் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகிறதுக்கு அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தையும் அதே மாதிரி முன்னாடி நாளே நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம அந்த கஞ்சி தண்ணியில் கூட வெந்தயத்தை ஊற வச்சா ரொம்பவே நல்லது. நம்ம வடித்த கஞ்சி இருக்குள்ள அதில் அந்த வெந்தயத்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அந்த மாதிரி ஆட் பண்ணி அதை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு, நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெந்தயத்தை அரைச்சிட்டு, அதுலேயே அந்த பாயில்டு ரைஸ் இருக்குல்ல அதையும் நல்லா அரைச்சிட்டு, அந்த கஞ்சி தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம ஹேரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போல் ஹெர்பல் ஆயில், அது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் கோகோனட் ஆயில் இருந்தாலும் அந்த கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு காட்டன் போட்டுக்கோங்க, காட்டன் கிளாத்து. அந்த காட்டன் டவலை எடுத்து நம்ம ஹேரில் ஃபுல்லாக நல்லா கட்டி இறுக்கி கட்டி வச்சுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் எல்லாமே போனதுக்கப்புறம் அந்த கிளாத் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹேரை நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்க, அதாவது நம்ம ஸ்கேல்புக்கு மட்டும் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் ஹேரோட எண்டுக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கொண்டை போட்டு அப்படியே விட்டுருங்க. இது ஒரு 1/2 hour அந்த மாதிரி விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆயிலு, அதுக்கப்புறம் ஹேரில் உள்ள டேண்டஃபு அதெல்லாமே க்யூர் ஆகும். இப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேரை நல்லா டவல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரையரோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் டவல்லையே நல்லா இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃபேன் காற்றுல கூட நல்லா காய விட்டுட்டு, இப்போ நீங்கள் ஹேரை நல்லா சிக்க எடுத்துட்டு சீரம் ஏதாவது ஹேர் சீரம் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம ஹோம்மேடு சீரம் சொல்லியிருப்போம்ல, நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு, அந்த சீரம் கூட நீங்கள் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக சீப்பை வச்சு நீங்கள் சீவி பாருங்களேன். ஹேர் வந்து நேச்சுரலாகவே நமக்கு ஸ்ட்ரைட்டனிங் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரப்போ கேர்லி ஹேர் கூட நமக்கு நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகுறதுக்கு, நார்மல் ஹேராக மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டனர் யூஸ் பண்ணாமையே ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப ஹேர் நல்லா க்ரோ ஆகும். இன்னொன்று பார்த்தோன்னா, ஹேர் ரொம்ப வால்யூமாக இருக்க மாதிரி நமக்கே தெரியும், நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். அது இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரப்ப ஹேர் நிறையாவே க்ரோ ஆகும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். பாயில்டு ரைஸும் சரி, வடித்த கஞ்சும், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெந்தயம், இது மூணுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா, நம்ம டேண்டஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் யூஸ் பண்ணுறனால நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நியூ ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வேக வச்ச சாப்பாடு யூஸ் பண்ணுறப்ப அதில் உள்ள நிறையா ப்ரோட்டீன்ஸ் அது எல்லாமே நமக்கு வந்து ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, ஹேர் நேச்சுரலாகவே ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி யூஸ் பண்ணுறோம்னா, அந்த கஞ்சி நம்ம யூஸ் பண்ணுறனால ஹேர் நல்லா சில்கியாகவும் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டில் இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா, டேண்டஃப் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டேண்டஃப் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம ஹேர் ஸ்கால்ப்பில் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். வீக்லி 2x இல்லை 3x, உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ, இல்லை வீக்லி 1x இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நம்ம ஹேர் நல்லாவே ஸ்ட்ரைட் ஆகுறத நம்மளே பார்ப்போம். இது நீங்கள் சைனஸ் இருக்கவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த சைட் எஃபெக்டும் வராது. நீங்கள் சைனஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது நார்மலாக இருக்கவங்க 30 மினிட்ஸ் வைக்கிறாங்க
போனால் நீங்கள் ஒரு 10 minutes இல்லை 15 minutes வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி பயமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இதில் ஒன்றுமே கூலிங் ஏஜென்ட் நம்ம வெந்தயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வெந்தயம் கூட நம்ம அதுவுமே வந்து நம்ம அரிசி வடித்த அந்த சாரி சாப்பாடு வடித்த அந்த கஞ்சியில் தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அது எந்த இதுவுமே இருக்காது. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 to 15 minutes நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த டிப்பை நம்ம குழந்தைங்களுக்குமே ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ ஒரு உங்களுக்கு ஒரு 10 to 15 days அதோடய ஹேர் க்ரோத் நமக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தோன்னா, நார்மலாக நம்ம என்ன தான் ஹேருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறப்ப ஹேர் வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தாலும் சுருண்டு சுருண்டு இருக்கும். அப்படிலாம் இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம டிப்பு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டன் ஹேர் ஸ்ட்ரைட்டனாக இருக்கப்ப நம்ம ஹேர் வந்து லாங்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.